ஹே காய்ஸ் பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு செகண்ட் ப்ரோமோ பார்க்கவே ஃபயராக தெரியா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஆமாங்க இந்த வீக்கோட சண்டே எபிசோடில் காலர் ஆஃப் த வீக் வந்து ஒரு காலர் வந்து ஆரிக்கிட்ட பேசுகிறாங்க ரொம்ப தரமான காலருன்னு தான் சொல்லணும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு சில கேள்விகள் கேட்குறாரு அன்னியன் படத்தில் வர அம்மி மாதிரி நல்ல கேரக்டரை வந்து யாருக்குமே பிடிக்காது அவர் எப்பவுமே ரூல்ஸு ரெகுலேஷன்ஸை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப அப்படி நீங்கள் இருக்கிறீங்களே இந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சராசரி சூழலில் இருக்கிறப்போ நீங்கள் மட்டும் எனக்கமான ஒரு சி சூழலில் இருக்கிறீங்களே அது உங்களை பாதிக்காதா அதை ஏன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக பட்டு பட்டுன்னு அடித்தாரு கேள்விகளை அதற்கு நம்ம ஹீரோ ஆர்ய அர்ஜுனன் சொன்ன தரமான பதில்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து நான் எனக்கமாக இருக்கிறதுக்கு வரல பிக் பாஸ் ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு இங்கே இருக்கிற யாருமே வந்து நண்பர்களும் கிடையாது யாரும் எதிரிகளும் கிடையாது சக போட்டியாளர்களை போட்டியாளர்களாகவே மட்டுமே பார்த்து விளையாடணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எல்லாரையும் கேள்வி கேட்குறது வந்து அவங்கள குற்றம் கண்டுபிடிச்சி அவங்கள கீழே தள்ளணுன்றது என் நோக்கம் கிடையாது பட் நான் கேட்கிற கேள்விகள் எல்லாம் அவங்க எந்த அளவுக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறாங்கன்றத தெரிஞ்சு அவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் அந்த கேள்வியின கேட்குறேன்னு சொல்லி செம பதிலடி கொடுத்தாரு எடிட்டர் வந்து ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்காருன்னு தான் சொல்லணும் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அண்ட் ஆரி அர்ஜுனன் ஸோ கிட்ட பேசிகிட்ருக்கும் போது முக்கியமாக ரம்யாவோட ரியாக்ஷனை பார்க்கணும் அவ்வளோ கேவலமான ஒரு ரியாக்ஷன் என்னவோ ஆரி வந்து கேவலமான ஒரு நபர் இவரை வந்து அம்பியளவுக்கு கம்பேர் பண்ணுறாங்களான்ற மாதிரி ஒரு தெனாவட்டான ஒரு லுக்கு கொடுத்தாங்க மற்ற எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஷார்டில் தான் என்னது ஆரிக்கு அப்படியா அப்படின்ற மாதிரி ஷாக்கில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பட் ரம்யாவோட ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி இருந்தது ரம்யா வந்து ஸ்மார்ட் பிளேயர்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர் இப்போதான் தெரியுது ரம்யா வந்து ஒரு டம்மி பிளேயர் அப்படின்னு சொல்லி யாரோ வந்து விஜய் டிவி வந்து டயப் பண்ணி நீ ஃபைனலிஸ்ட்டுமா போய் தைரியமாக தாராளமாக விளாடுமான்னு சொன்ன அளவுக்கு ஸ்டா ஒரு கவலையுமே இல்லாமல் விளையாடிகிட்ருக்காங்க அண்ட் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுமே இப்போ வரைக்கும் ரம்யா தான் டைட்டில் வின்னர்ன்ற மாதிரி பில்டப்பும் கொடுத்துட்ருக்காங்க ஏ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த வாரம் ரம்யா ஆகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது சரி பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட தவறாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இட்ஸ் எ விஷுவல் ட்ரீட் ஃபார் ஆர்ய அர்ஜுனன் ஃபேன்ஸ் தான் சொல்லணும் ஸோ ஐ சி யூ நெக்ஸ்ட் ப்ரொமோட் டேக் கேர் ப பாய்